காஞ்சிபுரம் பாலேஸ்வரத்தில் செயல்பட்டு வரும் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியவர்கள் அரசு இல்லங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இதனிடையே அந்த இல்லம் மூடப்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் நூர் முகமது தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலேஸ்வரத்தில் செயல்பட்டு வரும் ஆதரவற்றோர் இல்லத்தில் இரண்டாவது நாளாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு ஆர்டிஓ ராஜு தலைமையில் வட்டாட்சியர் அகிலா தேவி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். இல்லத்தில் உள்ள 256 பேரிடமும் தனித்தனியாக அவர்களது மனநலம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு நடைபெற்றதையொட்டி செங்கல்பட்டு டிஎஸ்பி மதிவானன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த இல்லத்தில் கடந்த 7 வருடங்களில் 1690 பேர் இறந்தது விசாரணையில் தெரிய வந்தது. பாலேஸ்வரம் இல்லத்திற்கு வந்துள்ள மருத்துவக் குழுவினர் அங்குள்ள 323 பேரின் உடல் மனநிலையை சோதனை செய்தனர். மருத்துவக் குழுவினரின் அறிக்கை அடிப்படையில் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியத்தின் துணைத் தலைவர் மோகன் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள இல்லத்தில் சோதனை செய்தார். இந்த இல்லத்திற்கான அனுமதியை புதுப்பிக்க 2017 சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தை மாவட்ட நிர்வாகம் நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் ஆதரவற்ற முதியவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி வட்டாட்சியர் அகிலா தேவி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்த இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள முதியவர்கள் இறப்பில் உள்ள மர்மம், அதேபோன்று எலும்புகளை ஏற்றுமதி செய்வதாக நீடிக்கும் புகார்கள் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மனித உரிமை மீறல் நடப்பதாகவும் எலும்புகள், உடல் உறுப்புகள் விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை இந்த காப்பகத்தை நடத்தி வரும் பாதிரியார் தாமஸ் மறுத்துள்ளார். இந்த எலும்புகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்களா, அந்த குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிச்சயமாக அது ஒரு வேணும்னே கிரியேட் பண்ணுறது, பிரச்சனை கலப்பதற்கான நல்ல சேவைக்கு ஒரு இழுக்கி வரவிருப்பதற்கு, ஆனால் அது இழுக்கு ஒருபோதும் வராது. இந்த இல்லம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களையும் பாதிரியார் தாமஸ் மறுத்துள்ளார். விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். இதனிடையே அந்த இல்லத்தில் தங்க வைக்கப்பட்ட முதியவர்களை அரசு இல்லங்களுக்கு மாற்றும் பணி தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக மதுராந்தகம் மற்றும் அச்சரப்பாக்கத்தில் உள்ள தொண்டு நிறுவனத்திற்கு 40 பேர் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் சந்திரசேகர் மற்றும் ராபர்ட்.